நடுநிலை பள்ளியில் நடைபெறும் ஒருமுனைப்பள்ளி போட்டிகள் முதல் சுற்று அறிமுகம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மு. வித்யா, தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலை பள்ளியில் 7வது வகுப்பு படிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சேதலட்சுமி, தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலை பள்ளியில் 7வது வகுப்பு படிக்கிறேன். என்ன பெயர் சார்? வணக்கம். என் பெயர் தேவதர்ஷினி, தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலை பள்ளியில் 6வது வகுப்பு படிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாய் ஈஸ்வரன், தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலை பள்ளியில் படிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அசு, அஜய் பிரதாப், சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலை பள்ளியில் 8வது வகுப்பு படிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தேவதுமார், நான் தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலை பள்ளியில் 7வது வகுப்பு படிக்கிறேன். அடர் என்பது அடர்ந்த காடுகள், அடர்ந்த மரங்கள் போன்றவையாகும். அடர்ந்த மரங்கள் மிகவும் அழகாக இருக்கும். அடர்ந்த காடுகளும் மிகவும் அழகாக இருக்கும். எனக்கு அடர்ந்த மரங்கள், அடர்ந்த காடுகளை பார்க்கும் பொழுது மிகவும் புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் பொங்கும். அடர்ந்த காடு, பசுமையான இடம் போன்ற இடங்களில் அடர்ந்த காடுகள் இருக்கின்றன. அடர்ந்த காடுகள் மிகவும் புதுமையானதாகவும் இருக்கும். எதிர்ப்பு காலவரையும் அடர்ந்த மரம், அடர்ந்த காடு, அடர்ந்த செடி கொடிகள் போன்றவைகள். எங்கள் பள்ளியில் அடர்ந்த செடி கொடிகள் நாங்கள் விதை போட்டு நட்டு வைத்து வந்தோம். அடர்ந்த செடி கொடிகள் மிகவும் அருமை வாய்ந்தது. அடர்ந்த காடுகளும் மிகவும் அருமை வாய்ந்தவை. நாம் அடர்ந்த காடுகளை, அடர்ந்த செடிகளை, அடர்ந்த மரங்களை பார்த்து நம் தலையில் அடர்ந்த முடிகள் நிறைய இருக்கின்றன. அந்த அடர்ந்து ஒட்டி ஒட்டி இருக்கின்றன. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இது இருக்கின்றது. நாம் ஒரு செடியை வைக்கின்றோம். 60 நொடி நடைபெறும் ஒருமணிப்பள்ளி போட்டியின் 2வது தலைப்பு ஜனஸ்ரீ. நல்லா பேசலாம். மை புரியலாமா? சிந்திக்கிறதுக்கு நேரம் வேணுமா? சிந்திக்கலாமா? யோசிக்கலாமா? நான் பேனாவை வைத்து மையை கொண்டு எழுதலாம். எதிர்ப்பு எழுத கொண்டு சொல்லியிருக்கலாம். ஆனால் பேனான்றது ஆங்கில சொல்லு யார் சொன்ன? அதேதான். நாம் கண்களுக்கு மைகளை வைக்கிறோம். எனக்கு மை. அஜய் பிரகாஷ், என்ன எதிர்ப்பு? திக்கல் உடனே சொல்லணும். அஜய் பிரகாஷ், திணறல். உங்க எதிர்ப்பு என்ன? ஈஸ்வரன், திணறல். இந்த மூணுமே இருந்துச்சு, ஆனா அதை விட்ட உடனே சொல்லியிருக்கோம். திணறன ஒண்ணு டக்குன்னு கேட்டுக்கணும். கொஞ்ச நேரம் கழிச்சு கூட்டு. எதிர்ப்பு மட்டும் பிடிக்கிறது. பேச்சை தொடர்கிறார் ஜெனசிங். அஜய் பிரகாஷ், மையில் அந்த கால மக்கள் மையில் தான் எழுதி கொண்டிருந்தார்கள். அந்த கால மக்கள் இறகைகளை வைத்து கடிதம் எழுதி அனுப்புவார்கள். மையை வைத்து தான் இறகைகளை வைத்து கடிதம் எழுதி அனுப்புவார்கள். இந்த கால மக்கள் பேனாவை வைத்து எழுதுவார்கள். இது பேனா. சரியான. இந்த காலத்தில் மை வைத்து நிறைய பேனாவை வைத்து எழுதுகின்றனர். மையை வைத்து ஒரு பேனா இருக்கிறது. மையை ஊட்டி நாம் எவ்வளவு வேணாலும் எழுதலாம். அந்த மை தீர்ந்து விட்டது என்றாலும் நாம் ஊட்டி எழுதலாம். ஆனால் ஒரு பேனா இருக்கிறது. அந்த பேனாவிலும் அந்த பேனாவில் மை தீர்ந்து விட்டது என்று என்ன கருத்து கூறினாரு? மை கண்மைகள் உள்ளன. சிறு குழந்தைகளுக்கு தாயார்கள் கண்மைகள் வைப்பார்கள். எப்பொழுதும் கண்மைகள் வைக்க வேண்டும். பேனாமைகளும் உள்ளன. அக்காலத்தில் எல்லோரும் பேனாமைகளை வைத்து எழுதி வந்தனர். நடைபெறும் ஒருமுனைப்பள்ளி போட்டியின் 3வது தலைப்பு தேவதர்ஷினி. தேவதர்ஷினி எடுத்திருக்கும் தலைப்பு அஞ்சல். அஞ்சல் உடனே பய அஞ்சல். நாம் நம்மிடம் உள்ள கருத்துக்களை பிறரிடம் தெரிவிக்க அஞ்சலின் மூலம் நிறைய ஒளிவந்தது. அஞ்சலகம் அஞ்சல் அட்டையை வைத்துதான் நாம் அஞ்சலை எழுதி
கடிதம் எழுதினாம். எதற்கு ஜோயல்? சிக்கல் இல்லை. அஞ்சல் அஞ்சலில் நம்ம என்ன எந்த பொருளை வேணாலும் அனுப்பலாம். நாம் ஒரு கடிதத்தை எழுதி அஞ்சல் நிலையத்திற்கு அனுப்பிவிட்டு ஒரு பொருள் ஒரு இடத்திற்கு செல்ல சிக்கல். இது மாதிரி ஒளி வாங்கியில பேச்சு வாய்ப்பை தட்டி படிக்கிறவங்களுக்கு வந்து கைப்பற்ற கொடுக்கலாம். அஞ்சலகம் உள்ளது. அஞ்சலகத்தில் நான் போய் கடிதம் எழுதினான். சிக்கல். நாம் எப்போதும் அஞ்சக்கூடாது. நாம் எப்போதும் துணிவாக இருக்க வேண்டும். அப்போ ஜெயபிரகாஷ் பேசுறவங்க எப்படி அஞ்சல் இருக்கு வந்து அஞ்சலகம் சொல்றது அஞ்சல்னா என்ன? ஒரு ஒரு சொல் பல குரல் நமக்கு தெரியல என்ன உடனே தவறுங்கள் இருக்காது. உதாரணமாக இப்போது கூட அஞ்சக்கூடாது, துணிவாக பேச வேண்டும். அப்போதுதான் நமக்கு மதிப்பெண்கள் கிடைக்கும். தைரியமாக இருந்தால்தான் நமக்கு அஞ்சாம இருக்கும். எதிர்ப்பு சிக்கல். அஞ்சலகத்தில் நான் போய் கடிதம் எழுதி தபால் அட்டையில் கடிதத்தை கொண்டேன். எதிர்ப்பு சிக்கல். அஞ்சல் என்பது அஞ்சல அஞ்சலகத்தில் இருக்கும் பெட்டியாகும். எங்கள் பள்ளியிலிருந்து அஞ்சலக நிலையத்திற்கு ஊட்டி சென்றிருக்கிறோம்.